ஹாய் மிச்சே, இது உங்கள் ஸ்மார்ட் சேனல் துர்கம் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, செப்டம்பர் மந்த், அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த மந்தோட எலக்ட் பாஸ் வந்திருக்கு. அது ஒர்த்தா ஒர்த்த இல்லையா, அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனல் யாரும் புதுசாக இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வந்து நம்ம எலக்ட் பாஸ்க்குள்ளே போயிடலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒரு ஜீப் ஸ்கின் கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட் பாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பயங்கரமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஜீப் ஸ்கின் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஜ் கன் ஸ்கின் இருக்குது. பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஆனால் பட் என்னென்னா பவர் இல்லை நண்பா. எலக்ட் பாஸில் வர எந்த கன்னையுமே பவர் கொடுக்க மாட்டாங்க, கன் ஸ்கின் மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் பேனு, என்ன சொல்கிறது, ஒரு டிஷர்ட்டை போட்டு சுற்றிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஃபுல் ஹேண்டு டிஷர்ட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல. இது இத்து போன காஸ்ட்யூமே கலரை மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு இருக்குதே. சரி ஓகே, பாய்ஸோட பேனர் பார்த்தீங்கன்னா பேனர் பங்கமாக இருக்குதா. இது வந்து பார்த்தீங்கன்னா நைட் பேந்தர். அந்த என்ன சொல்கிறது, ஆல்ரெடி ஒரு எலக்ட் பாஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் பண்டலோட என்ன சொல்கிறது, ஒரு மேல் பண்டலோட டிஷர்ட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நைட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதான், இந்த தேல் இருக்குது பார்த்திங்களா, அந்த லைட் பாஸ் தான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சிலந்தி மனிதன் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம், அந்த தேல் மாதிரியே இருக்கும் பாருங்கள் பின்னாடி பாருங்கள். ஒரு என்னடா இது, ஒரு பண்டல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஃபீமேல் பண்டல் இது பாருங்கள், பின்னாடி ஏதோ தொங்கிட்டு இருக்குது. சரி ஓகே, ஃபீமேல் பண்டல் அப்படி தான் இருக்கும், ஓரளவுக்கு நல்லாயிருக்கா. இந்த பண்டலை பார்த்து என்ன நினைக்கிறீங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போன எலக்ட் பாஸ் ஃபீமேல் பண்டிலே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இது ஏதோ ஒன்று தொங்கிட்டு இருக்கு, சரி பரவாயில்ல வால் மாதிரி நினச்சிக்கோ. அதை பார்த்தீங்கன்னா குரங்குக்கு வால் இல்லை, இது தேல் வால் நல்லா நம்ம வச்சு தேலுக்கு வால் முடிச்ச மாதிரி அப்படி வச்சுங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா எனிமே நீங்கள் டப்பு டப்புன்னு போட்டுடலாம். சரி ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டிலே, இந்த பண்டில் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, டபுள் பேர்ல ஸ்கின்னோ அப்படின்லாம் நினைக்கிறீங்க, அது குட்டி டபுள் பேர்ல இருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதுக்கு வந்து ஒரு ஸ்கின் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் ஒரு டிஷர்ட்டுப்பா, அது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹேண்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நைட் நேரத்தில் போட்டு சுற்றலாம், கொசு கடியாமல் இருக்கும். இது வந்து பகல் நேரத்தில் போட்டு சுற்றலாம். இது நடாது ஸ்கேட் போர்டு பார்த்தீங்க, வேறு லெவலில் இருக்கா, பங்கமாக இருக்கா. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பத்து பஞ்சு விட்டானுங்க இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைனை மாற்றி கலரை மாற்றி இப்படி விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அவங்களால கண்டுபிடிக்க முடியல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி என்ன சொல்கிறது, இப்படி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேலோட கோடிக்கு அப்படின்லாம் நினைக்கிறேன். இதுதான் கிரானைட். அதாவது பார்த்தீங்கன்னா கிரானைட்டு பார்த்துக்கு நண்பா, அந்த கிரானைட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அப்படி அப்படி ஓட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, தேல் மாதிரி அப்படி போயிட்டு சஜாக்கின்னு கொத்திட்டு வந்துடும் போல இது, அந்த மாதிரி இருக்குது. சரி விடுங்க, நமக்கு எதுக்கு அதெல்லாம், ஓகே இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் இருக்குதுப்பா, அதை பார்த்தீங்கன்னா வவாலெலாம் பறக்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே, அப்புறம் வேறு என்ன இருக்குது, என்னென்ன மாதிரி இருக்குது, மறுபடியும் ஒரு ஸ்கேட் போர்டா, என்னடா இது, ஸ்கேட் போர்டே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னென்னா அது நார்மல் ஸ்கேட் போர்டு, இதுதான் வந்து லெஜெண்டரி ஸ்கேட் போர்டா. பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் நாங்கள் யூஸ் பண்ணி பல வருஷமாச்சு, அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரி ஓகே, பேக் பேக் எவ்வளோ கேவலமாக கொடுக்க முடியுமோ அந்தளவு ஒரு பேக் பேக் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி பாருங்கள், இந்த ஒரு இத்துமான பேக் பேக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபயர் பாஸ்டில் இருக்குது. லெவல் டூ எப்படி இருக்குது, லெவல் ஒன் எப்படி இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான். அதை பார்த்தீங்கன்னா இன்னும் எலக்ட் பாஸ்டில் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் பேக், அதை பார்த்து எலக்ட் பாஸ் போட்டால் மட்டும் தான் இதை கொடுப்பாங்க. அந்தளவுக்கு பயங்கரமாக தான் இருக்குது, பார்க்குறது வந்து தான் தேல் மாதிரியே இருக்குதுப்பா, வேறு லெவல் வேறு லெவல் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. சரி ஓகே, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம்ப்பா, நல்லா இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீங்களே கீழே பாருங்கள். மேல் பண்டல் வந்துடுச்சு நண்பா, நீ ஆச்சரியமாக எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா மேல் பண்டல், அது என்னடா மண்டை அது. சரி ஓகே, அவங்களுக்கும் அந்த மண்டையை பாருங்கள், கயிறுலாம் போட்டு கட்டி வச்சுருக்காங்க, ஏன்டா ஏர் ஸ்டைலு இப்படிலாம் வைப்பாங்க, அந்த வால்னா வால்லாம் தூங்கிட்டு இருக்கு நண்பா. சரி ஓகே, அந்த மேல் பண்டல் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி ஆகணும். என்னடா எலக்ட் பாஸு, எமோட்டை காணும், என்ன சொல்கிறது, எமோட்டே இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டில் தான் என்னவோ தொங்கிட்டு இருக்குது, இதை பார்த்தவொடனே எனக்கு சிரிப்பாக வருது. சரி ஓகே, இந்த என்ன சொல்கிறது, இந்த எலக்ட் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக இருக்குது, என்னை பொறுத்தவரையும் ரொம்ப மொக்கையாக இருக்குது. நீங்கள் இந்த எலக்ட் பாஸ் போகிறது போல இந்த ஆகஸ்ட் மந்த் எலக்ட் பாஸ் இருக்குல்ல, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எலக்ட் பாஸை நீங்கள் போட்டுக்கலாம், அடுத்த மந்த் எலக்ட் பாஸ் மொக்கையாக தான் இருக்குது. சரி ஓகே, நீங்களே பார்த்துருப்பீங்க. சரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த எலக்ட் பாஸ் பிடிச்சிருந்தாக்கா இல்லை நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை என்னடா அது, இதுவும் பாருங்கள் நல்லா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த எலக்ட் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ரீயாக கொடுத்தா கூட இது மொக்கையாக தான் இருக்குது. சரி ஓகே, ஃப்ரீயாக கொடுத்தா போடுவோம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.